உங்களுடைய இன்றைய குணநலங்கள் தான் உங்களுடைய நாளைய எதிர்காலத்தை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், உங்களுடைய குணநலம் கரண்ட் சிச்சுவேஷனில் எந்த தன்மையில் இருக்கோ அந்த தன்மையை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் உருவாக்கப்படுது. ஒரு ஊரில் ஒரு முனிவர், அவர் கடல் தாண்டி பயணம் செய்கிறதுக்காக கிளம்புறாரு. போகிற வழியில் இருட்டிருது. ஸோ அதனால் சுற்றிலும் பார்க்குறாரு, எங்கேயுமே தங்கிறதுக்கு விடுதிகளே இல்லை. அதனால் ஒரு பெரிய மாளிகை மாதிரியான ஒரு மினு மினுக்கக்கூடிய ஒரு வீட்டை பார்க்குறாரு. அடடா, இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த வீட்டை போய் கதவு தட்டுறாரு. உள்ளேருந்து ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வெளியில் வராரு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே, நான் கடல் தாண்டி பயணம் செய்ய போயிட்டுருக்கேன், ஆனால் போகிற வழியில் இருட்டிருச்சு. அதனால் நான் எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன், எனக்கு தங்குறதுக்கான இடம் கிடைக்கல. அதனால் உங்களுடைய இந்த வீட்டை பார்த்த நல்லா பெருசாக இருந்தது, இங்கே கண்டிப்பாக எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உதவிக்காக வந்திருக்கேன். நான் இன்றைக்கி ராத்திரி மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஷோர், வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி செல்வந்தர் கூப்பிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட வீட்டுடைய வராண்டாவில் தங்கிக்க சொல்கிறாரு. சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் முனிவருக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் அவர் கதவை தட்டுறாரு. கதவு தட்டக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே செல்வந்தரும் வெளியில் வராரு. கதவை திறந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு முகத்தை சுழிச்சிக்கிட்டே கேட்குறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிங்களா, இங்கே இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பழைய சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. முனிவரும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பசியாத்துக்கிறாரு. அந்த வராண்டாவில் பயங்கரமான குளிர், ரொம்ப குளிர் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குளிரில் கூட அவர் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. முனிவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் தூக்கமே வரல, ஏன்னா அவ்வளோ குளிர் அடிக்குது. இப்படியே அந்த குளிரான இரவு நீளமாக போய் ஒரு முடிவுக்கு வருது. சூரியனும் மெல்ல மெல்லமாக வெளியில் வரான். உடனே செல்வந்தர் கதவை திறந்துட்டு வெளியில் வராரு, வாக்கிங் போகலாம் அப்படின்னு. முனிவர் அங்கே தூங்காமல் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. என்ன பெரியவரே, தூங்குனீங்கனால நல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி முனிவரும் சொல்கிறாரு. சரி, சாப்பாடு எதனா வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு பசி இல்லை, நீங்கள் நைட்டு கொடுத்த சாப்பாடே எனக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, வேறு எதனா உங்களுக்கு வேணும்னா கேளுங்க அப்படின்றாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வரமா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ இருக்கிற இதே வீடு மாதிரி இன்னும் நிறைய மாட மாளிகைகளை கட்டி அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செல்வந்தரா, அது எல்லா சொத்துக்கும் அதிபராக இருக்கணும் அப்படிங்கிறதே என்னுடைய வரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. உடனே செல்வந்தருக்கு ஓஹோன்னு இருக்குது. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் ஆல்ரெடி கோட்டீஸ்வரன் தான், மாட மாளிகைகளுக்கு அதிபர் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோடு அவரும் கிளம்புறாரு. இப்போது திரும்பவும் நம்ம முனிவருடைய பயணம் தொடருது. கடல் தாண்டி போகணும் இல்லையா, அதனால் அந்த கடலுக்கு போகிறதுக்கே இன்னும் இவருக்கு நாள் எடுக்குது. ஸோ அதனால் நடந்து போயிட்டுருக்காரு. மறுபடியும் அவருக்கு இருட்டிருது. அந்த இடத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்குறாரு. ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் இருக்குது. அந்த குடிசையில் மின்சாரம் கூட இல்லை, ராந்தல் விளக்கு தான் எரிஞ்சிட்ருக்கு. அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாரு. வயசான மூதாட்டி ஒருத்தவங்க தனியாக சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அங்கே போனதும் எனக்கு இங்கே வந்து தங்க முடியுமா அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே கேட்குறாரு. நிச்சயமாக தாராளமாக தங்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க பாட்டி. பாட்டிக்கிட்ட வீட்டில் எதுவுமே இல்லை. பாட்டிக்கு கட்டிக்கிற புடவையை தவிர, ஒரு பெட்ஷீட்டை தவிர, ஒரு தலகாணியை தவிர, ஒரு கட்டிலை தவிர பாட்டிக்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மாடு மட்டும் வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் முனிவரும் இந்த பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டே தான் வடிச்சிட்ருந்தாங்க இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாட்டை எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம்தான் இருக்குது, அதுவும் பாட்டிக்கு மட்டும்தான் அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாட்டை எடுத்து முனிவருக்கு சாப்பிட சொல்கிறாங்க. முனிவர் இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டான்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனாலும் பாட்டி, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கிலே கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. முனிவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. உடனே பாட்டி ஒரு சாக்கை விரிக்கிறாங்க.
சாக்கை விரிச்சிட்டு பாட்டி அதில் படுத்துக்கிறாங்க. ஆனால் பாட்டியுடைய கட்டில் அந்த போர்வையும் முனிவருக்கு கொடுக்குறாங்க. இல்லை, நீங்கள் மேலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போவுமே அந்த கட்டிலில் தான் படுக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் படுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்யணும் இல்லையா, அதனால் நீங்கள் படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு நாள் இங்கே கீழே படுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் படுத்து தூங்குறாரு. காலையில் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு பாட்டிக்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த பாட்டி, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நானே உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டியும் கேட்கவே அவர் அதுக்கு சொல்கிறாரு, உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடும் இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. பாட்டிக்கு ஒரே குழப்பம், ஆனாலும் வரம் கொடுத்துட்டாரே அப்படிங்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உதவி செய்யாத செல்வந்தருக்கு இன்னும் மாட மாளிகைகள்லாம் கட்டி இன்னும் பெரிய பணக்காரனாக ஆகு அப்படிங்கிறத வரமாக கொடுத்தாரு. ஆனால் தான் வச்சிருந்த சாப்பாட்டையும் தன்னுடைய படுக்கை இடத்தையும் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தாங்க பாட்டி. ஆனால் அவங்களுக்கு எதனால் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மாடும் செத்து போயிடணும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு? காரணம் இல்லாமல் இல்லை. பாட்டிக்கும் அந்த செல்வந்தருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். செல்வந்தருக்கு பணத்தின் மீதான பற்று இன்னும் குறையவே இல்லை. ஆனால் பாட்டிக்கு எதன் மேலேயும் பற்று இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே மாடு தான். அந்த ஒரு மாடும் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க முழு மனசோட மோட்சம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் செல்வந்தர் அப்படி இல்லை. தான் வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண் விழித்து காத்துட்ருப்பாரு. கண் விழித்து காத்துட்ருக்கிறதுனால ஆசைகள் இன்னும் இன்னும் ஏராளமாக மாறும். அப்போது அவர் நிம்மதியை அடைய மாட்டார். மோட்சம் அப்படிங்கிறது அவருக்கு மன அளவில் உருவாகாது. எப்போவுமே தேடல்லையே தான் இருப்பாங்க. இப்படியே தேடிக்கிட்டே ஒரு 60-70 வயசானோடனே இறந்து போயிடுவார். மறுபடியும் பிறந்து வருவார். மறுபடியும் அவங்களுடைய பிறவி நோக்கம் மறுபடியும் செல்வமாக தான் இருக்கும். மறுபடியும் செல்வத்தை தேடுவாங்க. இப்படியே தான் இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே போதுண்டா, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, இருக்கிறது இது ஒன்று தான், இது ஒரு கடமையும் இல்லை அப்படின்னா எனக்கு பெரிய ஆசையே இருக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு பணம் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பிடிப்பு நிலையே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே மோட்சம் அடைஞ்சிருவீங்க. செல்வந்தர்களுக்கு இந்த கதையின் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் மோட்சம் அடையணும் அப்படின்னா முழு மனதோடு சரணாகதி மனநிலைக்கு எப்போ வருமோ அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த பிறவியில் ஒரு வயசில் இருந்து கிட்டத்தட்ட 80 வரைக்கும் வாழுகிறோம் அப்படின்னா 80 செல்வத்தை தேடிட்டே தான் இருப்போம். செல்வத்தை தேடும் பொழுது முழுமை அடையவே அடையாது. நான் ஏற்கனவே செல்வந்தராக இருக்கேனே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அர்ப்பணிங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சரணாகதி மனநிலை அப்படிங்கிறது மனசை அர்ப்பணிக்கிறது. இது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இது தேவையே இல்லை, ஓகேங்களா, அதுவாக என்னை தேடி வருது, நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் இருங்க. இந்த மனநிலை ஒருவேளை உங்ககிட்ட கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுடைய குணம். இந்த குணம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க போகுது. இந்த பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ள ஊடுருவி இருக்குது. எஸ், ஆழ்மனமே பிரபஞ்சம். இது எப்படி செயல்படுது அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். உங்களுடைய புத்தி என்னும் வெளி மனதை பயன்படுத்தி உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்கள் ஆழ்மனமும் சேர்ந்து மாறும். ஒருவேளை உங்களுடைய புத்தி அப்படிங்கிற வெளிமனம் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுது, அடுத்தவனை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷப்படுது, அடுத்தவனை வஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்து கெட்ட வார்த்தையில் திட்டுது, இதெல்லாம் பண்ணுற ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் ஆழ்மனதுடைய குணம். நீங்கள் வெளி மனசில் என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் ஆள் மனசில் சேவாகும். உங்களுடைய பிரபஞ்சம் வேறு, இன்னொரு மனிதனுடைய பிரபஞ்சம் வேறு, இன்னொரு மனிதனுடைய பிரபஞ்சம் வேறு அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஆள்மனம் வெவ்வேறு,
கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கேரக்டர் வேறு வேறு. நம்ம கேரக்டர் என்னவா இருக்கோ அதுதான் ஆள் மனசில் சேவாக இருக்கும். ஆள் மனம் தான் பிரபஞ்சம். அப்போது நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு பிரபஞ்சம் தானே. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் வெளி மனதை சுத்தப்படுத்த ஆரம்பிங்க. இதை தான் அந்த காலத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் வெளி மனதை சுத்தம் செய்யுங்க, உங்களுடைய குணநலங்களை அழகுபடுத்துங்க. பிறகு உங்களுடைய ஆள் மனம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். உங்களுடைய ஆள் மனம் ஆட்டோமேட்டிக்காக மாறிச்சு அப்படின்னா உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதையே செய்யும். முடிந்த அளவிற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் இதை எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுடைய கேரக்டரை உங்களுடைய குணநலங்களை அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்து கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அர்ப்பணிக்கிற மனநிலைக்கு வாங்க, சரணாகதி மனநிலைக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட போஸ்னலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.